எல்லாருக்கும் வணக்கம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இந்த ஒரு விஷயத்த ஒவ்வொரு மனுஷனும் தான் காலையில எழுந்திருக்கும் பொழுது மனசுல நினைச்சுக்கிட்டாங்கனாலே போதும், அவங்க வாழ்க்கையில அவங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சாதிக்க வேண்டிய விஷயத்துக்கான பாதி வெற்றி பாதையை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தரை வந்து நீங்க கை காட்டி சுட்டி காட்டுற பழக்கத்தை நிறுத்திக்கோங்க. என்னைக்குமே இன்னொருத்தர் உங்களோட சூழ்நிலைகளுக்கும் உங்களோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கும் பொறுப்பாகவே முடியாது. அது எப்படி நீங்க சொல்லிட்டு கேட்கலாம், ஒருத்தர் என்ன ஏமாத்திட்டா அப்ப யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், கண்டிப்பா கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஏமாத்துறாங்கன்னா உங்களை நீங்க ஏமாந்துருக்கிறீங்க, அப்ப ஏமாந்துருக்க நம்மளுமே முட்டாள்தான். சோ ஆகிறோம், கவலையே படாதீங்க. அப்படி யாரா உங்களை ஏமாத்திருக்காங்க, துரோகம் பண்ணிருக்கிறாங்க, உங்களை வந்து பழி தீர்த்திருக்காங்க அப்படின்னு ஏன்னா ஒரு விஷயம் இருந்தா அமைதியா இருங்க, அமைதியா உட்காருங்க. காலம் ஒரு சூழ்நிலை கண்டிப்பா யூடர்ன் போட்டுக்கிட்டு வந்து உங்க எதிரில எந்த விஷயத்துக்காக நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்க நிராகரிக்கப்பட்டீங்களோ அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம ஏமாறாமல் இருக்கணும், அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த உலகம் வந்து ஏமாற்று உலகம், இன்னைக்குன்னு இல்ல, பல பல ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே இந்த உலகம் வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு உலகமாக தான் இருந்திருக்கு. கெட்டவர்கள் நல்லவர்கள் என அனைவரும் கலந்து வாழக்கூடிய ஒரு உலகமாக தான் இந்த உலகம் வந்து இருந்திருக்கு. சோ இதுல இருந்து எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம தான் பொறுப்புன்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு ஆரம்பிக்குது நம்மளோட பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை, நம்மளோட வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு தகவலோட இன்னைக்கு கண்டென்ட் உள்ளாருக்கு நம்ம போலாம். சொல்ல போறது வாழ்க்கைய வாழறதுக்கான ஒரு 7 செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். பிரின்சிபல்ஸ்னா என்ன? கொள்கைகள். ஓகேங்களா, வாழ்க்கையை இப்படி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு 7 செட் ஆஃப் கொள்கைகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எது முடியுமோ முடியறதுல இருந்து ஆரம்பிக்கணும். என்ன குழப்பறீங்க, என்ன முடியறது? முடியறதுன்னு நான் சொல்றது, ஒரு விஷயம் இருக்குதுன்னா அந்த விஷயத்துக்கு ரெண்டு பாதைகள் இருக்கும். இது சுலபமான பாதையாக இருக்கும், இது கஷ்டமான பாதையா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தப்பான்னு காட்டுறதுக்காக கஷ்டமான பாதையில போயிட்டு சுலபமான வழியில போய் காண வேண்டிய 10 வெற்றிகளுக்கு பதிலா கஷ்டமான பாதையில போய் ஒரே ஒரு வெற்றியை காணுவாங்க. அப்ப எது புத்திசாலித்தனம்? உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு விஷயத்துக்கு ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பா வந்தே தீரும். ஒரு திருமணம்னா கூடங்க, ஒருத்தரையே கூட்டிட்டு வந்து இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ரெண்டு பேரையாவது காட்டி இவரா இவரான்னு சூஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம தானே சூஸ் பண்றோம். நம்ம சூஸ் பண்றதா நமக்கே வந்து பிரச்சனையாகுது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா ரெண்டு முடிவுகள் நமக்கு இருக்கும். அந்த ரெண்டு முடிவுல எது சுலபமான முடிவோ, எது சிறந்த முடிவோ, எது உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முடிவோ, அர்த்தமுள்ள முடிவோ, அந்த முடிவை தான் நீங்க வந்து எடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் தெரியுங்களா, எல்லார் வாழ்க்கையிலுமே அட்வான்டேஜான போர்ஷன் ஒன்னு இருக்கும், டிஸ்அட்வான்டேஜான போர்ஷன் ஒன்னு இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் போர்ஷனை பார்த்து எல்லாருமே ஃபெட் ஆயிடுவாங்க, இந்த தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இல்லையா, அதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் தேவையோ அது டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே அட்வான்டேஜாவும் மாத்துவாங்க. இப்போ நம்மள வந்து ரெண்டு விதமா அட்வைஸ் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து நீ நல்லா வருவப்பான்னு சொல்லுவாங்க, அதை விட எது நமக்கு அதிகம் உரைக்குன்னு பாத்தீங்கன்னா இவெல்லாம் எங்க வந்துட போறான்ட்டு அந்த ஒரு வெறியிலேயே நம்ம பண்ணுவோம். அதுதான் அந்த டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜா மாத்தி காட்டுறது, அது ஒரு தகுதி, அது ஒரு திறன். அந்த திறன்ல வந்து சிறந்து விளங்கிய தலைவர் உங்கள எத்தனை பேர் இருக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றோம். இப்ப இந்த ஒரு காய்கறி மார்க்கெட்டை கூட நீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு காய்கறி வியாபாரி இருக்கிறாரு, இந்த இடத்துல அவர் விக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, காய்கறி விக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அவரோட காய்கறிகள் அந்த இடத்துல ஒழுங்கா விக்கல, அதே இடத்துல நின்றுகிட்டு இன்னும் 100 நாள் அவர் வித்தாலும் அவருக்கு அவ்வளவுதான் வியாபாரம் ஆகும். என்ன பண்ணா டப்புன்னு அவர் வந்து இடத்த மாத்தணும், புரியுதுங்களா? இந்த இடம் நமக்கு உகந்த இடம் இல்ல. இதை வந்து நம்ம குடும்பத்திலயுமே, நம்ம வீட்லயுமே, நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறானா, அந்த இடத்துல உனக்கு படிப்பு ஏறலையா, டப்பு நீ இடத்த மாத்தி உட்காந்து படிச்சுக்கிட்டே பாரு. ஏன்னா அந்த இடத்துல உனக்கு நெகட்டிவிட்டி அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். உனக்கு அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி உனக்கு வரலன்னா நெகட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எப்படி அந்த காய்கறிக்காரனுக்கு அங்க நெகட்டிவிட்டின்றது என்னது? பீப்புளோட மூவ்மெண்ட் இல்லாததான் அங்க நெகட்டிவிட்டி. அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு இடத்த மாத்தினாதான் அவனுக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி நீ உட்காந்து ஒரு இடத்துல படிக்கணும்னு முயற்சி பண்ற இல்லையா, நீ படிக்கணும்னு முயற்சி பண்ற இடம் வந்து உனக்கு உகந்த இடம் இல்ல, அதனாலதான் உனக்கு மண்டையில ஏறல. இடத்த மாத்திப்பாரு, உனக்கு தானா வந்து
படிப்பு மண்டையில ஏறும். சோ அதுதான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகள்லயும் வியாபாரமா இருந்தாலும் சரி, வணிகமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துல கோபம் வருதுன்னா சேஞ்ச் த பிளேஸ், சேஞ்ச் த பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த இடத்துல கோபம் வர சூழ்நிலையா இருக்குதுன்னா அந்த இடத்த விட்டு நீங்க வெளியேறுங்க, ஏன்னா கோபப்படக்கூடாது. அது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களோட ஒவ்வொரு மைனஸையுமே வந்து உங்களுக்கு பிளஸ் ஆக்க தெரியணும். இன்னைக்கு நீங்க ஒரு டாஸ்க் பண்றீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக இல்லைன்னா என்ன பண்ணலாம்ன்றத நீங்க வந்து யோசிக்கணும். புரியுதா? நம்ம பண்ணிருக்க ஏதோ ஒண்ணுதான் தப்பா இருக்கு, தப்பானதாலதான் அது மைனஸ் ஆயிருக்கு. அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணி அந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆக்குற அளவுக்கு நமக்கு ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க, அதை உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா நீங்க ஏதோ அதுல தப்பு பண்ணிருக்கீங்க. அந்த மைனஸ் நீங்க வந்து பிளஸ் ஆக்கி அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணி நீங்க பிளஸ் ஆக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க வாழ்க்கையில உறவுகள் ரீதியாகவும் நீங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, என்ன மைனஸால அந்த உறவு என்னை விட்டு விலகி போயிருக்க, அந்த மைனஸ் நீங்க குறைச்சிக்கிட்டு பிளஸ் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பவர் ஆஃப் பீஸ். ஓகேங்களா? வயலன்ஸ் பெருசா, பீஸ் பெருசா? அமைதி பெருசா, வயலண்டா இருக்கிறது வந்து பெருசா? எப்பொழுதுமே அமைதியால சாதிச்சவங்க தான் நிலையான வெற்றி கண்டவங்க. வயலன்ஸ்ல சாதிச்சுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். நமக்கு தேவை வெற்றி. அந்த வெற்றின்றது நிலையான வெற்றியா இருக்கணுமே தவிர்த்து, இன்னைக்கு வெற்றி வந்துட்டு நாளைக்கு போகிற ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. அந்த நிலையான வெற்றிய அமைதின்ற ஒரு விஷயம்தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து வயலன்ஸால கொடுக்கவே கொடுக்க முடியாது. அமைதியும் அன்பும் மட்டும்தான் இந்த உலகத்துல நிரந்தரம், அது மட்டும்தான் மாறாத ஒரு விஷயமாக இருக்கும். அந்த அமைதியும் அன்பும் இருந்தாலே இந்த உலகத்துல நிலையான ஒரு வெற்றியை நம்ம உருவாக்க முடியும். உங்களுக்கு வெற்றி வேணும்னா அமைதியா இருக்க பழகிக்கோங்க, அன்பா இருக்க பழகிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது வந்து அந்த தலைவர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டிகோட்டோமஸ் திங்கர்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புது வார்த்தை தான், கத்துக்கோங்க. டிகோட்டோமஸ்னா அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். சோகமா இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடுவாங்க, சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடுவாங்க. அப்படி இல்லாம ஒரு மாடரேட்டா, ஒரு நிலையா வந்து இருக்க தெரியணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்க வந்து உருவாக்கணும். இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பா ஆகட்டும், வேலைகளா இருக்கட்டும், பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகுதுன்னா எதுவாக இருந்தாலுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு மிஸ் திட்டா கூட அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசிஷன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போவாங்க, என்ன தெரியுங்களா? ஒன்னு தப்பான முடிவு எடுக்கிறது, இன்னொன்னு ஃபயர் ஆகி படிக்கிறது. ரெண்டுமே தப்பு. அந்த ஃபயர் ஆகி படிக்கிறவனுக்கு அந்த ஒரு எக்ஸாம்ல மட்டும்தான் வெற்றி இருக்கும், அவனுக்கு நிலையான வெற்றி கிடைக்காது. அதே மாதிரி இங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போறவங்க, அவங்க வந்து ஃபாத்திமா லத்தீஃப் மாதிரி அப்படி எல்லாம் கட்டினா வந்து லைக் இப்ப நிறைய நினைச்சு இல்லையா, நம்ம அனிதா மாதிரி அந்த மாதிரி வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ வந்து என்கரேஜ் பண்றவங்களும் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணா, ஒரு முறையான விதங்களா அவங்கள ஸ்டாண்டர்டா பொறுமையா, ஒரு 10th 12th படிக்கிற பசங்களை வச்சு நான் சொல்றேன், ஏன்னா அவங்க தான் இப்ப போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறாங்க. லைக் வந்து ரேண்டமா இப்ப கடைசி ஒரு மாசத்துல அவங்களுக்கு நீங்க ஓவர் மோட்டிவேஷன் கொடுத்து ஓவரா நீங்க பண்றதை விட, ஒவ்வொரு ஸ்கூல்ஸுமே ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே வரணும். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் படித்த பள்ளி. தினமும் காலையில என்னோட பள்ளிக்கு நான் போகும் பொழுது என்னோட தலைமை ஆசிரியர் எங்களோட பிரின்சிபல் வந்து பேசுவாரு. அவர் பேசுற அந்த ஒரு வார்த்தை அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு எனர்ஜியை கொடுக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ எனர்ஜியா இருப்போம். அன்னன்னைக்கு தேவையான மோட்டிவேஷன், அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதுதான் வந்து இந்த 7 செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். புரியுதுங்களா? அதாவது 7 கொள்கைகள், அந்த மாமனிதர் ஃபாலோ பண்ண 7 கொள்கைகள். இந்த 7 கொள்கைகள்ல ஏதேனும் ஒரு கொள்கை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூட உங்க வாழ்க்கையில நீங்க இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மீறி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியான வாழ்க்கையை கண்டிப்பா உங்களால வாழ முடியும். அந்த நம்பிக்கையோட நான் இப்போ ரிலீவ் ஆகுறேன். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம மட்டும்தான் காரணம். இதை முக்கியமா இப்போ ஸ்கூல் போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ற பிள்ளைகள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே இந்த உலகத்துல வந்து நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நெகட்டிவிட்டி இல்லாத இந்த உலகமே கிடையாது. நெகட்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீட் எக்ஸாமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அடிச்சு தம்சம் பண்றோம், எக்ஸாம்ல சூப்பரா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்றோம், அதை மட்டும் நீங்க உங்களோட மைண்ட்ல வைங்க.
நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல ஒரு லைஃப் வந்து எல்லாருமே வாழ்ந்தாகணும். அதுக்கு நல்ல கொள்கைகள் நம்ம மனசுல இருக்கணும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கொள்கைகள் இருக்குது, நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றவங்க கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த தலைவர் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.